ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மனம் நியூஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டவங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் வந்து ஃபாதர் இறந்துட்டார், அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஒரு 4 மாத கேப்பில் இருந்ததுனால, அப்பா கடைசியாக இருந்தது வந்து அப்பா, முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அப்பாவோட திதி என்ன டேட் வருதோ அந்த டேட்டில் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றது முறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் ஐயர்கிட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க. ஸோ அப்போ அதில் என்னென்னா, திதி பார்க்குறது எப்படி அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னும்போது, இன்றைக்கி டெக்னாலஜியெல்லாம் நம்ம கையில் இருக்கிறதுனால, மொபைல் ஆப்லாம் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்மளே ஈஸியாக திதி பார்க்கலாம். ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் ஐயர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் திதி பார்க்குறது நம்மளே எப்படி பார்க்கலாம் அப்படின்றதான் உங்களுக்கு இப்போது இந்த விஷயத்தில் சொல்லித்தரப்போகிறோம். இப்போ திதி கொடுக்கறதுன்னும் போது, அதுக்கு முன்னாடி வந்து திதி ஏன் கொடுக்கணும், திதினா என்ன, நட்சத்திரனா என்ன அப்படின்னும் போது, நம்ம பிறந்ததை வந்து நமக்கு டேட் ஆஃப் பர்த் ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து அந்த அன்னி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்லாம் வந்து அமையும். ஸோ இந்த நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லக்கணம், அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற இப்போ நடக்கிற தசாபுத்தி பலன்கள் பற்றி தான் வாழ்க்கை வந்து வாழ்க்கை முறை வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை அந்த மாடலில் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ உயிரோடு இருக்கிறவங்க வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து சொல்லி தான், கோயிலுக்கு போகும்போது அந்த நட்சத்திர பேரை சொல்லி தான் நம்ம வந்து சாமிக்கு வந்து படைக்க சொல்லுவோம், வேண்டுதல் பண்ணுவோம். ஸோ அப்படி என்னன்னா, அந்த நட்சத்திர பிறந்தவங்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கிங்க, கஷ்டத்தை குறைங்கன்றிருக்கா, கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறது தான் வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து உயிரோடு இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுறது வந்து நட்சத்திரம், இறந்தவங்களுக்கு வந்து நட்சத்திரம் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக அந்த நட்சத்திரத்தை தான் வந்து திதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இறந்தவங்களுக்கு வந்து அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா, திதி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு வந்து நீங்கள் நன்றி கடன் செய்கிற மாதிரியும், அவங்களுடைய ஆத்மா வந்து நம்மளை பார்த்துட்ருக்கோம், அது வந்து நமக்கு வந்து நல்லதை செஞ்சு கொடுக்கும், அதுக்காக அவங்களுக்கு ஒரு பூஜை செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் வருஷ வருஷம் தவறாமல் செய்கிறது ரொம்பவே நல்லது. மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான கெடுபுலங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே மாதிரி திதி கொடுக்குறதுல இன்னொன்று கவனிக்க வேண்டியது, நம்ம வீட்டில் கொடுத்தா நல்லதா, கோயிலில் கொடுத்தா நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கொடுக்குறதா வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அந்த ஆத்மா வந்து நம்ம வீட்டில் இருந்து நம்ம வந்து வழிகாட்டிட்டு நல்ல விஷயங்களை நமக்கு செஞ்சு கொடுக்கும், அதுக்காக வந்து வீட்டில் செய்கிறது தான் ரொம்பவே நல்லது. வீட்டில் வசதி இல்லாதவங்க, அந்த இது ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு கரெக்டான அந்த இது இல்லாதவங்க, நீங்கள் வந்து கோயிலில் குளம் இருக்கிற இடத்துல வச்சு பண்ணலாம், இல்லை ஏரி ஆறு இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் வந்து திதி கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ராமேஸ்வரம் காசிலாம் போவாங்க, அங்கே கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். பட் எல்லாராலையும் ராமேஸ்வரம் காசின்னு சொல்லிட்டு வருஷ வருஷம் போகிறது சிரமம், செலவும் அதிகமாகும். பட் அங்கே கொடுத்தா என்னென்னா, ஒரு வீட்டு விருந்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. ஸோ பெஸ்ட்டுன்னு சொல்ல போனால் நீங்கள் வீட்டில் கொடுக்குறதான், திதி வீட்டில் கொடுக்குறதான் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ இங்கே ராசிபுரம் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, திதி கொடுக்கறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ண வந்த நபர் வந்து உங்களுக்கு வந்து ஐயர் வந்து 2000 ரூபாய்கிட்ட சார்ஜ் பண்ணார். ஸோ எல்லாமே அவங்களே கொண்டு வந்துட்டாங்க, பூஜை எல்லாமே அவங்களே, பூஜைக்கு வேண்டிய சாமான எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட் அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அது இடத்துக்கிடம் மாறுபடும். நீங்கள் கோயிலில், கோயிலுக்கு அந்த குளத்துலலாம் திதி கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் பார்த்து நீங்கள் சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த திதி நாள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இப்போ எங்கள் அப்பா இறந்தது வந்து 26/3/2019 இறந்தார். அது இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து 26/3/2019 இங்கிலீஷ் தேதி, ஆனால் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது வந்து தமிழில் தான் பார்க்கணும். தமிழில் பார்க்கும்போது பங்குனி மாதம் 12ஆம் தேதியில் இறந்துருக்காரு. அப்போ வந்து திதி பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரில் இருக்கும் உங்களுக்கு, அதிலே பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கு. இதை நீங்கள் உங்களுடைய கேலண்டரில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ போன வருஷம் கேலண்டர் உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுறது, அது நான் மறந்துட்டு அந்த டேட்டில் நாங்கள் அந்த கேலண்டர் டேட்டு கிழிச்சு வைக்கல அப்படின்னா அதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஆப் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நித்ரா தமிழ் நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், நீங்கள் போய் அதில் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய நட்சத்திரம், திதி, எல்லா தகவலும் வந்து அதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் போய் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த திதியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது இதுவும் நான் வந்து அந்த திதி வந்து இந்த ஆப் வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 26/3/2019
திதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதில் வளர்பிரையா தேய்பிரையா அப்படின்றதையும் கவனிக்கணும். ஸோ இப்போ இதில் வர்றது தேய்பிரை சஷ்டி, தேங்காய் 2019. அப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா 2020 வரும்பொழுது அதே பங்குனி மாதம் பார்க்கணும். பங்குனி மாதத்தில் தேய்பிரை வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அதே சஷ்டி எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 வரும்போது 14/3/2020 வந்து பார்த்தீங்கன்னா அதே பங்குனி வருது. இதில் வந்து டேட் மாறும், பங்குனி வந்து இதில் ஒன்று வருது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பங்குனி 12 இருந்தது, இது வந்து பங்குனி 1. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அந்த தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ தேய்பிரையில் அந்த சஷ்டி வர இதில் தான் நம்ம வந்து அந்த டேட்டை வந்து திதி கொடுக்குற டேட்டா இது பண்ணலாம். அதுலேயும் அந்த டைம் அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த இருக்கிற டைம், அந்த திதி இருக்கிற டைம் என்னன்னு சொல்லி அதிலே டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே ஒரு 12 மணிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் திதி கொடுக்குறது நல்லது, படையில் வந்து ஒரு 12 மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. ஓகேங்களா, திதி கொடுக்குற அன்னைக்கு செய்ய வேண்டிய இல்லை. திதி கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செய்யுங்க. அது செய்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பூஜை செய்கிற மாதிரி, அதனால் அவங்க வந்து நமக்கு நம்மளுடைய சந்ததி வந்து விருத்தி அடைகிறதுக்கான நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு செய்வாங்க. அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுக்கான நேர் எதிர்பலன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது வந்து என்ன பண்ணோன்னா அவங்களை வந்து மறுபிறப்பு வந்து அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மறுபிறப்பு அமைஞ்சு அவங்களுக்கு அந்த வர கஷ்டங்கள், வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள், சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறதுனால மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால உங்களுக்கு அதுக்கான கஷ்டங்களை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதில் ஆர்டர் நூல்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் திதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பயன்கள் வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் முன்னோர்கள் யாரா இறந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க. ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு அந்த டேட் எதுவும் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து அமாவாசையில் வந்து உங்களுக்கு சாமி கும்பிட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு அதுக்கான பலன்களை வந்து உங்களுக்கு ஓரளவு சேர்த்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வீடியோவில் திதி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.